இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ. மோடி பற்றி அவதூறாக பேசியதாக உத்தரப்பிரதேச மாநில நீதிமன்றத்தில் ராகுல் மீது வழக்கு பதிவு. எல்லையில் பதற்றம் நிலவுவதால் பாகிஸ்தானுக்கு காய்கறிகளை அனுப்பப்போவதில்லை என குஜராத் வணிகர்கள் முடிவு. தீபாவளி திருநாளை முன்னிட்டு புதுச்சேரியில் குடும்ப அட்டைக்கு 2 கிலோ சர்க்கரை இலவசம், நாராயணசாமி அறிவிப்பு. முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் நேருரை. வரும் அக்டோபர் 20ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கும் என சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் எதிர்பார்ப்பு. தொடர் விடுமுறையை பயன்படுத்தி கோயம்பேட்டில் அதிக கட்டணம் வசூலித்த 4 தனியார் சொகுசு பேருந்துகள் பறிமுதல். வேலூர் கந்திலி அருகே 50 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் மீட்பு, காவல்துறை தீவிர விசாரணை. புரட்டாசி சனிக்கிழமையை ஒட்டி உடுமலையில் உள்ள ஏழுமலையான் கோவிலில் ஏராளமானோர் சிறப்பு வழிபாடு. 10ஆம் வகுப்பு சிறப்பு துணைத் தேர்வு எழுதியவர்களுக்கு வரும் 25ஆம் தேதி முதல் மதிப்பெண் சான்றிதழ் விநியோகம். சீனா ஓபன் டென்னிஸ் போட்டியில் ஸ்பெயின் வீரர் ரஃபேல் நடால் பல்கேரிய வீரர் டிமிட்ரோவிடம் அதிர்ச்சி தோல்வி. இந்தியாவின் நம்பர் ஒன் மசாலா பிராண்ட் ஆச்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ ரொம்ப ரொம்ப நல்ல சோ.